பொண்டாட்டி பேரு சுலோ சன்னா. இவரு சுருக்கி சொல்றாரு, சுலோ என்னங்க? அவ ரொம்ப பாஸ்ட். அந்த மனைவி, என்ன மாமான்னா ஏண்டி இன்னைக்கு என்னடி நாளு? என்ன நாள்? அமாவாசைங்க. இன்னைக்கு பௌர்ணமி பத்திய மறந்துட்டு உட்காந்து. இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி, ஆனா அந்த கதையில அன்னைக்கு அமாவாசை. இன்று அமாவாசை தினம். அம்மா, அமாவாசையாச்சே, வீட்டுக்கார விரதம் இருப்பாரு. அந்த விரதம் இருக்கிறவருக்கு நாம பக்குவமா பாத்துக்கணுமா இல்லையா? பசி தாங்காத வீட்டுக்காராச்சே அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்குதா உனக்கு? காலையில கண்ணை திறந்து 5 மணிக்கு இட்லி சுட்டு வச்சிருப்பேன். வேகமா ஓடு, பால் ஸ்டோர் மூடிட்டு போறாங்க, போப்போ. சீக்கிரமா ஒரு 1 லிட்டர் பால் வாங்கியா. 5 மணிக்கு கண்ணை திறக்கும் போதே 1 லிட்டர் பால் சுண்ட காட்சி அந்த புண்ணிவிதி கொடுத்தா. இவர் பச்சை தண்ணி பல்லல படாத மேல அண்ணாந்து ஊத்துறாங்கள, அப்படி பால குடிச்சிட்டாரு. 1 லிட்டர் பால், 5 மணிக்கு அமாவாசை விரதம். 8 மணி ஆச்சு. ஏண்டிம்மா சொல்லோ? என்னங்க? என்ன கட்டிக்கணும்னு எத்தனை பேர் வந்தா எனக்குன்னு வந்து வாச்சி அடி. வீட்டுக்காருக்கு பசிக்குதேன்னு ஒரு அக்கறகுது அடி. எவண்டி உன்ன பெத்தாம் பெத்தாம் கையில கட்சா சத்தான். சீக்கிரண்டி, பசிக்குது, ஓடு ஓடு. கொஞ்சம் புட்டு போட்டுக்கணும். இவரு அமாவாசை விரதம், பச்சை தண்ணி பல்லல படாத விரதம் இருக்கிறா. சாப்பாடுதான் சாப்பிட கூடாது, இட்லி எல்லாம் சாப்பிடலாமா? விரதம் இருக்கிறவங்க இந்த நிலைமையில 11 மணி ஆச்சு. 11 மணிக்கு ஏண்டி சீக்கிரண்டி, வீட்டுக்காரு விரதமேன்னு அக்கறை இருக்குதாடி, ஓடுமா, சீக்கிரம் ஓடு. தாச்சி மாமா, தாச்சி மாமா, இரு மாமா அப்படின்னு அந்த புண்ணியவதியும் பாவம் நல்லா. அம்மா, மாமிய மேல பாசமா அவையல் துவையல் பச்சடி கிச்சடி கார குழம்பு மோர் குழம்புன்னு வகை வகையா செய்யுது. ஏன் மாமிய வந்து பார்த்துட்டு தானே போக போகுது, நாம தானே இலையோட சாப்பிட போறோம். உசுரோடு இருந்தாதான் அன்னைக்கு சாப்பிடுவானே, ஒரு ஓர வஞ்சனையா சமைக்கலாம். இன்னைக்கு கற்பூரை ஏத்தி காட்டிட்டு நாம தானே சாப்பிட போறேன்னு பாசமா மருமக நிறைய சமைக்குது. சமைச்சு இலைய வச்சு அவையல் துவையல் பச்சடி கிச்சடி கார குழம்பு மோர் குழம்புன்னு இலை நிறைய படையல் வச்சுட்டு, ஏமா ஆச்சா வாங்க வாங்க கற்பூரை ஏத்துங்க வாங்கன்னு கூப்பிட்டான். கற்பூரம் ஏத்தலான்னு போய் பார்த்தா கற்பூரம் இல்லை. ஏண்டி கற்பூரம் ஏத்துறதுக்கு கற்பூரம் இல்லாத படையல் போட்டுக்கிறேன், படையல் ரொம்ப நேரம் காத்திருக்க கூடாதுன்னு தெரியாதா? சீக்கிரம் ஓடு, கற்பூரம் வாங்கி வா. எங்க புள்ளி அனுப்புங்க, புள்ள தெருவில் வெளியாடுங்க பாரு. டேய் பையா, இங்க வாடா வாடா, யமனுக்கு பிறந்ததே அப்பன் சொல்றான் பையனை, யமனுக்கு பிறந்தது, நீ யமன் யாரோ? ஓடுறா ஓடுறா போய் அந்த மூளை கடையில கற்பூரம் வாங்கிடுவான். 10 ரூபாய் கொடுத்தா வேகமா அந்த புள்ள கடைக்கு ஓடிச்சு 10 ரூபாய் கடகாரர்கிட்ட கொடுத்து கற்பூரம் கொடுனா. கற்பூரத்தை அந்த கடகாரி எடுத்து கொடுத்தாரு. எடுத்துன்னு வேகமா அந்த பிள்ளை ஓடி வந்தா அப்ப திட்டு கோபத்துல, அந்த கோபத்தோட வந்து கற்பூரம் நானு டே கொளுத்தி வைடா. கற்பூரத்தை கொளுத்துன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏற்றுதல், தீபம் ஏற்றுதல். அதனால இப்ப கூட நான் வரும்போது ஒரு 7-8 முறை கொழுத்து கொழுத்துன்னு கேள்விப்பட்டேன். பாரத முடிந்தினே இன்னுமே ஏத்துன்னு சொல்லுங்க. கற்பூரம் ஏற்றுதல், ஏற்றுதல் என்பது மங்களம், கொளுத்துறது அமங்கலம். அதனால கொளுத்துன்னு சொல்லக்கூடாது. ஆயாங்கள்லாம் கூட வீட்டு வாசப்படல உக்காந்துக்குன்னு சாயங்காலம், ஏண்டி குழந்த வேலை கொளுத்தி விட்டா, வேலை கொளுத்தி விட்டா. விளக்கு கொளுத்துறது இல்லை, ஏற்றுதல். ஆமா, நீங்கள்லாம் கூட இன்னுமே மாத்திக்கங்க. ஏற்றுதல், தீயிலேயே 2 தீ இருக்கிறது, நல்ல தீ கெட்ட தீனு.
ஏற்றுதல் என்பது நல்ல தீ. விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு எரியுதா, குத்து விளக்கு எரியுதா, இதெல்லாம் நல்ல தீ. பக்கத்து வீட்டுக்காரன் ஊடு பத்தி எரியுதா, கற்பூரத்தை எடுத்து கையெடுத்து பார்க்கும் போது கையெடுத்து கும்பிடுறோம் நாம. அண்ணாமலையார் தீபம் எரியும் போது கையெடுத்து கும்பிடுறோம், அதே மாதிரி தானே பக்கத்து வீட்டு எரியுதுன்னு கையெடுத்து கும்பிட்டு நிக்க முடியுமா? அதனாலே நல்ல தீ கெட்ட தீன்னு ரெண்டு தீ இருக்குது. ஏற்றுதல் என்பது நல்ல தீ, அதனால ஏற்றுதல் என்று சொல்லுங்க. இந்த நிலையிலே கொளுத்துடான அவன் சொன்னானே, அந்த புள்ள 10 ரூபாய்க்கு வாங்கி அந்த கற்பூரத்தை அப்படியே கொளுத்தி வச்சான். திருடனுக்கு பொறந்தது, யமனுக்கு பொறந்தது, அப்ப அமாவாசை வரதான் இருக்கிறானேன்னு அக்கறை இல்லதா, இவ்வளவு பெரிய கற்பூரத்தை கொளுத்தி வச்சுக்கிறே, எப்பனா ஐயர்த்து அப்ப நான் ஜாபர்த்து ஊதிட்டு எட்டு வயதா கிருத்தி வந்தா ஏத்திக்கலாம். ஏத்தனை கற்பூரம் எரிஞ்சு முடியும் கூட இவனால பொறுக்க முடியல. இப்படி யாரு இவனை தெய்வத்தை வழிபட சொன்னது? இப்படி இருப்பதா தவம், பார்க்கின்ற கண்கள், கேட்கின்ற காது, நுகர்கின்ற மூக்கு, சுவைக்கின்ற நாக்கு, தொடுகின்ற ஸ்பரிசம் என்கின்ற சப்த பரிச ரூப ரச காந்தம் என்கின்ற பஞ்ச புலன்களையும் அடக்கி ஆண்டவனே கதி என்று உண்மையாக அவனை சரணாகதி அடைந்து சிந்தையிலே இறைவனை குடியேற்றி வழிபடுவது உண்மையான தவம். அப்படி உண்மையான தவம் செய்யும்படியான வாடாதே மாபாரதம் சொன்னால் ஏடாக மாமேறு வெப்பு ஆகவும் கூரெழுத்தானிதல் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. அங்கிருக்கின்ற வாடாக தவம் செய்யும்படியான வியாச மகாமுனிவர் பராசர முனிவருக்கும் பரிமளகந்தி என்ற பெண்ணுக்கும் தவ புதல்வராக பிறந்தவர் இந்த மகாஞானி. வேதங்களை நன்கு அறிந்தவர். 5வது வேதமாகிய மகாபாரதத்தை எழுதி இந்த உலக சேமத்துக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்போ பாரதம் நமக்கு தெரியும், எழுதலாம். ஆனா நம்ம திருக்கரத்தால் இதை எழுதுவதை விட, நம்ம கையால இதை எழுதுறத விட, யார் ஏனும் புகழ் பெற்ற ஒருவர் திருக்கரத்தால் எழுதினால் இதற்கு மேலும் புகழ் கூடும், அழியாது நிலை பெறும். கவனியுங்கள், அழியாது நிலை பெறுவதற்கு புகழ் பெற்ற ஒருவர் மூலம் இதை எழுத வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் வியாசன். இது எப்படி இருக்குன்னா, ஒருவர் தமக்கு ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணணும், புதுசா கடை வைக்கணும்னு முடிவு பண்ணார். ஒரு இடத்தை பார்த்து கடையை தன்னோட பணத்தை போட்டு கடையை கட்டினார். அதுல விற்கிறதுக்குரிய பொருட்களை எல்லாம் வாங்கி போட்டார். கடை ஓபன் பண்றதுக்கு முகூர்த்த நாள் பார்த்து பத்திரிகை எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து ஊரில் எல்லாருக்கும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கடை திறப்பு விழா அன்னைக்கு சினிமா நடிகையை கூப்பிட்டு வந்து ரிப்பன் கட் பண்ணார். காசு இவருது, விற்கிற பொருள் இவருது, கடை இவருது, ஆனா ரிப்பன் கட் பண்றது வேற ஒரு ஆளு. ஏன் அது? கடைக்கு தேவையான விளம்பரம், புகழ். இந்த இடத்துல ஒரு கடை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால நம்ம வீட்டு காசை போட்டு கடையை கட்டி வேற யாரையோ கொண்டு வந்து கடை திறப்பு விழாவுக்கு ரிப்பன் கட் பண்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை தானே எழுதுவதை விட புகழ்பெற்ற ஒருவர் மூலம் எழுதினால் இது நாம போய் ஐயா நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் படிங்கோ அப்படின்னு சொல்றத விட, ஐயா வேற ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அந்த புகழான ஆளு அப்படின்னு சொல்லும் போது தானாகவே இந்த காவியத்திற்கு விளம்பரம் இல்லாமலே புகழ் கூடும். அதனாலே
இதை யார் மூலம் எழுதலாம் என்ற சிந்தனைக்கு வந்தார் வியாசர். உலகத்தை எல்லாம் படைக்கின்றார் பிரம்மன், அவர் மூலமே இந்த காவியத்தை படைப்போம் என்று பிரம்மதேவனை நோக்கி தவத்தை செய்தார். பிரம்மதேவன் அன்னப்பறவையில் ஏறிக்கொண்டு வந்தார். பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை. அவர் அன்னத்தின் மீது ஏறுவார், அன்னம் நம்ம மேல ஏறும். ஒரு நாளைக்கு மூணு முறை அன்னப்பறவையின் மீது ஏறிக்கொண்டு பிரம்மதேவன் வந்தவர். ஐயா, என்ன காரணத்திற்காக எம்மை நோக்கி தவத்தை செய்தீர்? நீ அழைத்த தேவன் நான் வந்திருக்கிறேன் என்று ஆசி விளங்குகிற போது, ஐயா, ஐந்தாம் வேதம் என மகாபாரதம் என்கின்ற பெருங்காப்பியத்தை எழுத இருக்கிறேன். நான் சொல்ல சொல்ல உங்கள் கரம் பட இதை எழுதித்தாருங்கள். இதன் பெருமை உலக மக்கள் அறிய வேண்டும். இதன் சொல்லுகின்ற நியதி வண்ணம் வாழ வேண்டும் என்றார் வியாசர். எனக்கு நீ சொல்ற அளவுக்கு நேரம் இல்லை. ஏன்னா பாவ புண்ணியத்தை கணக்கெடுத்து உலக உயிரினங்களை படைப்பதற்கே கால நேரம் எனக்கு சரியா இருக்குது. ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறான், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறான் அப்படின்னு அளவு எடுக்கணும் இல்லையா? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் வள்ளுவர் சொன்னாரு. அப்படி பாவ புண்ணியத்தை அளவெடுத்து உலக உயிரினங்களை அவனை எந்த உயிரை எந்த உணர்வோடு அனுப்புவது? அட்டை அரணை ஓனா பாம்பு பள்ளி நாய் நரி புல்லாய் பூடாய் பந்திரகமாய் பாம்பாய் கணங்கராய் வல்ல அசுரராய் கல்லாய் மனிதராய் தேவராய் அப்படின்னு பிறவிகளை படைப்பதற்கு எனக்கு கால நேரம் சரியாக இருக்கிறது. இந்த வேலையை எம்மால் ஆகாது. ஐயா, அப்படியானால் வேறு யார் மூலம் இந்த காரியம் படைத்தால் சரியாக இருக்கும் என்று கேட்க, கல்வி கணபதி, கல்வி கிரகமாயிருக்கின்ற விநாயகர் பெருமாளை அழைப்பீர். அவர்தான் வேலை இல்லாம ஆத்தங்கர ஓரத்துல அரச மரத்தடியில சும்மா இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துங்கிறதுனால வயிறு வேற பெருத்து போயிடுச்சு. தொப்ப வயிறு சப்ப காலு. அவருக்கு என்னை விட ரெண்டு கை வேலை அதிகமா, ஒரு கை அதிகமா இருக்குது. ஐந்து கரங்கள் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விநாயகப் பெருமானை அழைத்த கல்வி நாயகனை நீ கருத்தில் கொண்டு ஐந்தாம் வேதத்தை ஐங்கரப் பெருமான் மூலம் எழுதினால் இதனுடைய பெருமை மேம்படும் என்று சொல்ல, ஆகட்டும் என்று விநாயகப் பெருமானை கையெடுத்து வணங்கி தவத்தை மேற்கொண்டார். விநாயகர் அஞ்ச வேண்டாம், ஐங்கரன் வந்தேன் என்பதாக மிக எளிய தெய்வம் விநாயகர். கூட்டா கூட்ட குரலுக்கு வந்துருவார். மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சிலாற்றும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்தில் அரச மரத்தின் நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைய தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்தில் அரச மரத்தின் நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் கஷ்டங்களை போக்குவார் பிள்ளையார் பிள்ளையார் பெரும்
மஞ்சளிலே செய்தாலும் சரியே, மண்ணினாலும் செய்தாலும் சரியே, விநாயக பெருமான் அதிலே ஆவாகனம் ஆகுவார். தெய்வம் இருப்பது என்பதற்கு ஒரு சான்று கவனிச்சு பாருங்க. பசுமாடு சாணம் இடுகிறது, அந்த சாணத்தை நீ எடுக்காது விட்டுட்டுனா ரெண்டு நாள் அது வந்து வச்சிரும். ஆனா பிள்ளையார் அப்படின்னு ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு தனியா அப்படின்னா ஆறு மாசம் ஆனாலும் அதுல வண்டு வைக்கிறது இல்ல. கவனிச்சு பாத்தீங்களா, நாம அதுல எந்த கெமிக்கலும் கலக்கல. கீழே இருந்த சாணத்தை ஒரு பிடி எடுத்து பிள்ளையார் இது அப்படின்னு தனியா வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ளே வண்டு வைக்கவில்லையே, அதில் தெய்வம் ஆவாகனமாக இருக்கிறார். இதை விட பெரிய சான்று தெய்வம் இருக்கிறது என்ன சொல்ல முடியும்? ஆகையினால் அந்த ஐங்கர பெருமானை சிந்தையிலே நினைக்க ஆகு வாகனம் அற்புதமாக வந்து வியாசருக்கு ஆசி வழங்கினார். ஐங்கர பெருமானே, விநாயகா, வீ என்றால் மேலானே, நாயகன் என்றால் தலைவன், மேலான ஒப்பற்ற தலைவன் என்பது பொருள். அப்படிப்பட்ட நாயகனே, ஐந்தாம் வேதத்தை எழுதி உங்கள் கைப்பட திறப்பட எழுதி தாருங்கள், நான் சொல்ல சொல்ல எழுதுங்கள் என்றார். நான் எழுதுறேன், நான் எழுதுறேன், ஆனா ஒரு நிபந்தனை. நான் உனக்கு அந்த செயலை செய்து தர வேண்டுமானால் ஒரு நிபந்தனை சொல்லுங்க ஐயா. அப்பா, நீ காரியத்தை சொல்ல போகிறாய், நான் என் கைப்பட எழுதப் போகிறேன். நீ சொல்லுகினே வரும்போது அடுத்து இதை சொல்லலாமா? இல்லை இல்லை, இந்த வார்த்தை இங்கு சரியாக இருக்கும், இல்லை இல்லை இந்த பொருள் மாறுபடும், அந்த வார்த்தை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுகின்னு வரும்போது நீ சொல்லுகின்ற வார்த்தை குழம்பி இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா நீ யோசித்தால், நான் எழுதுவது தடைபட்டால், எழுதுகோள் எழுதுவது நின்று விட்டால், எப்ப நிக்குதோ அப்ப வச்சுட்டு போயிடுவேன். சொல்றது எளிது, எழுதுவது கடினம். நான் எழுதும்போது எழுதுகோள் நிக்காத அளவுக்கு நீ சொல்லணும். எப்ப எழுதுகோள் நிக்குதோ அப்ப நான் வச்சுட்டு போயிடுவேன். சரி, நிரியாசர் ஒத்துக்கொண்டார். ஒப்புக்கொண்ட மாமுனிவர், ஐயா எனக்கு ஒரு வரம் கொடுங்கள் என்றார். வரமா? கழுத்தருகது. நான் மானுடன், தவ ஞானத்தினால் காவியம் படைக்கின்றேனோ தவிர பிறப்பு மானுட பிறப்பு. நீங்கள் தெய்வம், உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்னால்? அதனாலே நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற போதும் அடுத்து இதை சொல்லலாமா, அடுத்து இந்த வார்த்தை போடலாமா என்று அறிவாற்றல் குறைவினால் நான் சிந்திக்க கூடும். என்ன, அந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவன் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவன் யாரும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவன் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஒன்றில் பெரியார், மற்றொன்றில் சிறியார். ஏர் ஓட்டுறவங்க ஏரோப்ளேன் ஓட்ட முடியாது, ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க ஏர் ஓட்ட முடியாது. ஆக ஒன்றில் பெரியார், மற்றொன்றில் சிறியார். இதனாலே நான் அறிவாற்றல் குறைவினால் அடுத்த வார்த்தை இதுவாகுமோ என்று சிந்திக்க கூடும் ஐயா. ஒருவேளை சிந்தித்தால் இவன் கடைசி முடிவுக்கு இந்த வார்த்தையைத்தான் சொல்ல போகிறான் என்று தெரிந்து என் மன ஓட்டத்தை புரிந்து நீங்களே எழுதினோ அடுத்த வார்த்தை இது, அடுத்த வார்த்தை இது, அடுத்த வார்த்தை இது அப்படின்னு என் மன ஓட்டத்தை புரிந்து நீங்க எழுதி வந்தா கடைசி புல் ஸ்டாப் வந்துடும்.
அதனால நான் யோசிச்சா கூட நீங்க நிறுத்தாது எழுதிடுங்க என்ற வரத்தை வியாச மகாமுனிவர் விநாயக பெருமானிடத்தில் கேட்டார். இந்த விடா கொண்டம் கொடா கண்டம் சொல்றாங்களே அவங்க கண்டு பெற்றாங்க. நான் எழுதத்த நிற்க கூடாதுன்னு விநாயகர் வரம் கேட்க நான் நிறுத்தினாலும் நீங்க நிறுத்தாது எழுதி முடிச்சிடுங்க என்று வியாசர் வரம் கேட்க இருவருமாக இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டு பாரதம் எழுதுவது என்ற நிலை முடிவுக்கு வந்தார்கள். எங்க எழுதுறது, எந்த பேப்பர்ல எழுதலாம், எந்த பேப்பர்ல எழுதினாலும் சில காலத்திலே செல்லரித்து போகிறது, இல்லை இத்து போகுது. அதனால் இது என்றும் அழியாப்புகளோடு உலகம் உள்ளளவும் இருக்க வேண்டும். இயற்கையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எத்தனையோ நூல்கள் பிறந்தன, எத்தனையோ கவிஞர்கள் எழுதினார்கள். ஆனால் இப்போ அக்காலத்துல மட்டும் பரவலா இருந்தது, மறைஞ்சு போச்சு. எத்தனை காப்பியங்கள் நிலை பெற்று இருந்ததா? அதனால் இதனுடைய புகழ் நிலையானதாக இருக்க வேண்டும். அப்போ அழியாத ஒரு இடத்துல அதை எழுத வேண்டும். எந்த பேப்பர்ல எழுதினாலும் இதனுடைய அழிவு நிச்சயமாகும். அதனால் கல்வெட்டு வடிச்சிடலாம், கல்வெட்டு வடிச்சிடலாம். மலைகளில் உயர்ந்த மலை மேருமலை, மேருமலை மீது பாறையிலே கல்வெட்டாக எழுதிவிட்டால் எப்ப தேவையோ அப்ப போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துலாம் பாரு. அதனால் அந்த பாறையின் மீது, மலையின் மீது நாம் பாரதத்தை எழுதிவிடலாம் என்று எழுதுவது உயர்ந்த காவியம், உயர்ந்த எண்ணத்தோடு எழுதப்படுகிறது. அப்போ இத உயரமா தானே எழுதணும். அதனாலே உயர்ந்த காப்பியத்தை உயர்ந்த அருளாளர்கள் இருவரும் சேர்ந்து உயர்ந்த இடத்திலே எழுத வேண்டும் என்று மேரு மலையை எழுது ஏடாக கொண்டார்கள். இந்நிலையில் எழுது கோல் பார மேல எழுதுற எழுதுகோல் எங்கு கண்டுபிடிக்கிறது, எது எழுதும்? ஹீரோ பேனா எழுதுமா, ஜெல் பேனா எழுதுமா? இவங்க ரெண்டு பேரும் எழுதுறது கடைசி முற்றுப்புள்ளி சுபம் வைக்கந்தினியும் எழுதுகோள் நிக்க கூடாது, நின்னா வச்சுட்டு போயிடும்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப மையாகாத பேனா எழுதுகுது என்று சிந்தித்த விநாயக பெருமான் எந்த எழுதுகோளிலே இது எழுதப்பட வேண்டும் என்று யோசிக்கிறார். அப்போ கஜமுகாசூரன், கஜமுகாசூரன் என்று ஒரு அரக்கன், அவன் மாகத முனிவருக்கும் விபுதை என்ற பெண்ணுக்கும் மகனாக பிறந்து அரக்க ஆதிக்கத்தை பெருக்க அக்கிரமங்கள் பல செய்தான், அக்கிரமங்கள் பல செய்தான். சரவணண்ணா பார் அந்த குறிப்பு காட்சி. அந்த கஜமுகாசூரன் அக்கிரமங்கள் பல செய்தான். தேவர்களை அழைத்து அடிமை கொண்டவன் காலையிலே சாப்பிடறதுக்கு முன்னே காதை பிடிச்சிக்கிட்டு 100 தோப்புக்கரணம் போடணும் என்கிட்ட வந்து, மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 100 தோப்புக்கரணம் போடணும் காதை பிடிச்சிக்கின்னு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாலே 100 தோப்புக்கரணம். 300 தோப்புக்கரணம் தேவர்கள் இந்த கஜமுகாசூரனுக்கு முன்னால போட்டு முட்டி வலி வந்துதான் மிச்சம். நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப குண்டாகறாளு குபேரன், குபேரன் சிலை எல்லா வீட்டு பூஜை அறையிலயும் வச்சிருப்பீங்க. அந்த ஆளு ஒரு நாளைக்கு 300 தோப்பு கரணம் போட்டா என்ன ஆகும் நினைச்சு பாருங்களேன். ஒட்டுமொத்த தேவர்களும் கஜமுகாசூரன் முன்னிலையிலே இப்படி தோப்பு கரணம் போட்டு போட்டு வேளாளையை சோழாளை இறைவா
எங்களுக்கு எப்பொழுதுதான் விடிவு என்று வேண்டிக் கொண்ட போது அந்த சிவபெருமான் இடத்திலே அடைக்கலம் என புக அமையம் தரும்படியான ஆதிசிவன் மகாசக்தி பார்வதியை அழைத்துக் கொண்டு இருவருமாக சிற்ப கூடங்கள் அதற்குள்ளே நுழைந்தார். சிற்பங்கள் வரையப்பட்ட ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ளே போகின்ற போது ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் மகிழ்ச்சியாக இருப்பது போல ஒரு ஓவியம். அந்த பெண் யானையை மகாசக்தி பார்வதி உற்று நோக்கினார். ஆண் யானையை சிவபெருமான் உற்று நோக்க பிடியதன் கொலமிகு கரியது கரியது வடிகொடுதனதடி வளமுற இறையே வழிபடும் ஆவரிடர் கடிகன்ன பாத்தி வர அருளினீக்கு கொடை வழிபடும் வடிவினர் பாயில் வலி வளமுற இறையே அன்னையான பார்வதி தேவி பிடி என்றால் பெண் யானை, பெண் யானை வடிவத்திலே அன்னை இருக்க ஆண்டவன் அந்த உருவத்தை உற்று நோக்க கடி கணபதி வர கணபதியாயிருக்கின்ற ஐங்கர பெருமான் வந்து அந்த கஜமகாசூரனுடைய அக்கிரம செயல்களை எல்லாம் கேட்டு அந்த தேவர்கள் 33 கோடி பேருக்கும் ஆதரவு தருவதாக அவனை அழிப்பதற்காக அங்கிருந்து சென்று விநாயக பெருமான் போரை மேற்கொள்ள அவன் மூஷிஷ வாகனமாக எதிரே நிற்க அவனை அழிக்கும் பொருட்டு ஆண்டவன் தனது வலது தந்தத்தை உடைத்து எடுத்தார். அழகுக்காக நிறைய பேரு அதிக செலவு செய்யறாங்க. இப்போ ஆனா அழகை குறைத்துக் கொண்டு அடியவருக்காக அருளாளன் உட்பட்டான். வலது தந்தத்தை கரத்திலே உடைத்து விநாயக பெருமான் அவனை அழிப்பதற்காக தந்தத்தை ஏவுகிற போது அவன் மூஷிஷமான எலியாக மாறி ஓடி வர அவன் ஓடி வருகின்றானே அவன் மீது தன் திருப்பாதத்தை வைத்தார் இறைவன். வைத்தவுடனே அவனுடைய அஞ்ஞானம் அழிந்து மெஞ்ஞானம் வந்தது. இறைவா உன் காலை என் மேல பட்டவுடனே எனக்கு ஞானம் வந்ததே, அது எப்பவுமே என் மேலேயே இருந்தால் எனக்கு ஏன் துன்பம் வரப்போகிறது, நான் ஏன் அகங்காரத்தினால் அழியப் போகிறேன் என்பதாக உம்மை சுமக்கின்ற பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் தலைவா என்று பணிந்து அந்த கஜமகாசூரன் விநாயகரை சுமக்க வாகனமாக நின்றான். தேவர்கள் எல்லோரும் வந்து ஒரு நாளைக்கு 300 தோப்புக்காரனும் அக்கிரமக்காரன் அவன் முன்னால போட்டோம், அவங்கிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுனால இறைவா அதன் நினைவாக உனக்கு 3 தோப்புக்காரனும் போடுறோம் ஒரு நாளைக்கு என்பதாக தேவர்கள் விநாயக பெருமான் முன்னாலே 3 தோப்புக்காரனும் போட்டாங்க. அதனாலதான் நம்ம ஆளுங்க விநாயகருக்கு முன்னே தோப்புக்காரனும் போடுற வழக்கத்தை வச்சாங்க. இப்ப யாருன்னா நல்லா முழுசா உக்காந்து ஏந்து தோப்புக்காரனம் போடுறாங்க, காது புடிச்சுன்னு கழுத்து மட்டும் பிடிபிடி ஆடுறாங்க, அவ்வளோ சோம்பேறி. இந்த தலையில குட்டி கொள்வதால் இருக்கின்ற நன்மை, தலையில இப்படி விநாயகர் முன்னால போய் குட்டி கொள்வதற்குரிய நன்மை என்னன்னா தலையோட உச்சியிலிருந்து கீழ் நோக்கி ஒரு நரம்பமும் இந்த நெற்றி பொட்டு இருக்குதே அந்த பொட்டு வழி பக்கத்துல இருந்து ஒரு நரம்பு பின்னோக்கி பயணிக்கிறது. உச்சிலிருந்து கீழே ஒரு நரம்பு, நெத்தி பொட்டுல இருந்து பின்னோக்கி ஒரு நரம்பு, இந்த ரெண்டு நரம்பும் சந்திக்கின்ற இடம் அறிவு பிறக்கின்ற இடம்.
அந்த தலையில இந்த இடத்துல குட்டி கொள்வதனால் ஒரு அதிர்வு ஏற்பட்டு நரம்புகள் ஒன்றோடு ஒன்று உராய்க்கப்பட்டு அறிவு மங்கி இருப்பது சுடர்விட்டீர்கள். அதனால் தான் தலையில கொட்டிக்கிறது. மக்கு பிள்ளை எதனா சரியா படிக்கலன்னா வாத்தியார் தலையில கொட்டு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? தலையில குட்டிக்குன்னா நரம்பு அதிர்வுகள் ஏற்பட்டு அறிவு நல்லா வேலை செய்யும். வேலை வெட்டி இல்லாதையா வாத்தியார் கொட்டு சொன்னாரு. இந்த நிலையிலே தலையில குட்டிக்கு சொன்னா நம்ம ஆளு வெச்சு வெச்சு எடுக்கிறாங்க. சும்மா ஒப்புக்கு அப்படி வச்சு வச்சு எடுத்து சாமிய கையெடுத்து இப்படி கும்பிடுங்க. இந்த விரல் நுனிகளிலே இருக்கின்ற நரம்பு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இப்படி கும்பிட்டா மனசு அமைதி பெறும். அறிவுல எதிரில் நிக்கிறவங்களோட முகம் நம்ம மனசுக்குள்ள பதியும். அறிவாற்றல்னால கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது எதிரில் இருக்கிறவங்களோட முகம் நம்ம மனசுக்குள்ள பதியும். அதனாலதான் கையெடுத்து கும்பிடுறதுன்னு வச்சாங்க. சாமி உன்னால இப்படி கையெடுத்து கும்பிடுறது கூட ஆண்டவன் முகம் நம்ம மனசுக்குள்ள பதியும். கோயில் வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டோம்னா எங்கேயோ நிலத்திலேயோ வீட்டிலேயோ ஏதோ ஒரு வேலை நிமித்தமா நம்ம ரூமுக்குள்ள இருந்து இப்படி கையெடுத்து கும்பிடும் போது இந்த விநாயகருடைய முகம் நம்ம மனசுக்குள்ள வரும். இப்ப பதிய வச்சு ஜெராக்ஸ் உள்ள எடுத்துக்கினாதான் அங்க போய் ரிலீஸ் பண்ண முடியும். இப்ப சாமி கும்பிடுறாங்க, சாமிக்கே பிளேன் கிஸ் கொடுக்கறாங்களோ. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிறத யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துற இது இது தர்மம் அப்படின்னு. இந்த நிலையில் அந்த விநாயகர் பெருமான் கஜமகாசூரனை அழிக்கும் பொருட்டு வலது தந்தத்தை உடைச்சார். ஆனா அவனை அழிக்கல, அந்த தந்தம் பயன்படல, அவன் தான் வாகனமா நின்றுட்டானே. அதனால் அவர் கையிலே உடைக்கப்பட்ட தந்தம் அப்படியே இருந்தது. அந்த தந்தத்தை எழுதுகோலாக வைத்து மேரு மலையை எழுது ஏடாக வைத்து வியாச மகாமுனிவர் சொல்ல சொல்ல ஐங்கரப் பெருமானான விநாயகப் பெருமான் கைப்பட எழுதப்பட்ட காவியம் மகாபாரதம். ஏடாக மாமேரே வெப்பு, ஏடாக மாமேரு வெப்பு பணிந்து அன்பு கூறுவாமரோ. அப்படி எழுதும் பிரானை என்றார் நூலாசிரியர். எழுதிய இல்ல, எழுதிவிட்ட இல்ல, அந்த காரியம் முடிந்ததாக சொல்லலாம். ஆனால் எழுதும் நிகழ்காலத்தில் வச்சார் அத. எழுதும் என்று சொல்ல எழுதிய, எழுதுகின்ற, எழுதப் போகிற என்ற முக்காலத்தையுமாக எழுதும் பிரானை இன்னும் எழுதுகின்றான் இருக்கிறாங்க என்ற அளவிலே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தார்கள். ஏன் இன்னுமா எழுதுறாங்க அப்படின்னா, அதனால தான் புது புது ஆளுங்களா வந்து புது புது கருத்துக்களா சொல்லிருக்கிறாங்க. அந்த நிலையிலே அப்படி எழுதுகின்ற ஐங்கரப் பெருமானை பணிந்த அந்த பாரதத்தை உங்கள் முன்னே சொல்ல முற்படுகிறோம் இந்த நல்ல நேரத்தில். படியான எல்லா வளங்களும் ஒருங்கே பெற்று உயர்ந்து வாழுகின்ற மகாநாடு மகத்தலம் ஆரணி கொசப்பாளையம் நன்னகரத்தின் கண் கோயில் கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அன்னை திரௌபதம்பி அம்மனுடைய ஆலயத்தின் கண்ணே, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகாபாரத சொற்பொழிவினை அபிமானித்த விழா தலைவர் மற்றும் விழா குழுவினர்கள், தலைவர் உபத்தலைவர் கவுன்சிலர் மெம்பர்கள் மற்றும் பூங்கரகம் காப்பனிந்த கங்கனதாரர்கள், ஆலய தர்மகர்த்தா கணாச்சாரி போத்துராஜா குமார் வர்க்கம்,
போன்றும் காப்பன் இந்த கங்கனதாரர்கள் அனைவரின் சார்பிலே கொடுக்கப்பட்ட சுவதர்ப்பண ரூபாய் தினமும் வந்து மனமும் வந்து ஆரம்ப நாளான இன்று குறையில்லாத 1001 ரூபாய் என்பதாக சொல்லி வழங்கியவர்கள் மக்கள் சம்பத்து, மாடுகள் சம்பத்து, உத்தியோக சம்பத்து, வித்தக சம்பத்து என்று சொல்லும்படியானே எல்லா சம்பத்தும் பெற்று இனிதே வாழ வேண்டும் என்று அன்னை பாஞ்சாலையின் பொற்பாதங்கள் தொட்டு பிரார்த்தனை செய்து கொண்டோம். இதே இந்த நல்ல நேரத்தில் பாஞ்சாலியம்மன் திருமண மண்டபம், ஆரணியைச் சேர்ந்த பாஞ்சாலியம்மன் திருமண மண்டபம் அந்த நிர்வாகத்தின் சார்பிலே அம்மன் பெயராலே பாஞ்சாலியம்மனுடைய பாதகாணிக்கையாக 1501 ரூபாயும் அடியனுக்காக 501 ரூபாயும் அண்ணன் இசையாளருக்காக 101, அர்ச்சகருக்காக 101, கணாச்சாரி குமார் வர்க்கத்திற்கு 101, பம்பையருக்கு 101, ஒளி ஒளி அமைப்பாளருக்காக 101, சுத்தம் செய்பவருக்கு 101, இதர வகை அனைவருக்கும் 51 ஆக 1859 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். வழங்கிய இந்த அன்பு நெஞ்சங்களுக்கு பாஞ்சாலியம்மன் கருணையினாலே எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறி இன்ப வளமான வாழ்வு பெற்று அன்னையின் கருணையினால் ஆனந்த வாழ்வு பெற அம்பாளை பொற்பாதங்கள் தொட்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். திரு ஏகாம்பர செட்டியார், ராஜசுந்தரி அம்மாள், தர்மராஜா கோயில் திரு கோயிலுக்கு 2000 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். செல்வி சரவணன் செட்டியார், சக்தி நகர் கோயிலுக்கு அம்மனுக்காக 501 எழுதியுள்ளார்கள். இன்று நமது திருத்தலத்தில் தொடங்கியிருக்கும் மகாபாரதம் தொடர்ந்து 45 நாட்கள் நடைபெற உள்ளது. முதல் 15 நாள் நமது இளைய சகோதரர் கே வி பாலராஜன் அவர்கள் மற்றும் கவியார் வந்திருக்கிறார்கள். 15 நாளைக்கு அப்புறம் இவருடைய மூத்த சகோதரர் கே வி சவுந்தரராஜன் அவர்களும் கே வி பாலராஜன் அவர்களும் இணைந்து ஒரு 20 நாட்கள் சொல்ற மாதிரி ஏற்பாடு ஆயிட்டிருக்கு. ஆமா, உங்க பாரதக்காரர் கூட வராரு. இல்ல, எங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் பிடிக்குது. இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்தா மிக சிறப்பாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் நாங்க ரெண்டு பேரும் கேட்டதுக்கு நீங்க வந்து ஏற்கனவே புக் ஆகிட்டதால 25 நாட்கள் ரெண்டு பேரும் வராங்க. மீதி நாட்கள் கே வி பாலராஜன் அவர்கள் மட்டும் சொற்பொழை ஆற்றுவார். இப்படி ஆலயத்திற்காக அன்பளிப்பு வழங்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் கனக தன சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அற்புதமான வேளையிலே இங்கு விழாவை முன்னிருந்து சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கப்பல் ஐயா அவர்களுக்கு அவர் பேர் சொன்னதானே நகரமன்ற உறுப்பினர் ஐயா, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜெயவேல் ஐயா அவர்கள் நம்முடைய கப்பல் கங்காதரன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவத்தை தருகிறார் உங்கள் கரவொளியோடு. நகரமன்ற உறுப்பினர் ஜெயவேல் அவர்கள் இப்போது பாரத பிரதமருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். கவியாளருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. திரு தனசேகரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு பூங்கரகம் கண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. திரு ஏசிஆர் பாபுசங்கர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது.
திரு சண்முகம்மாவுக்கு, சண்முகம்மா அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. திரு ஞானசேகரன் அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. திரு அருணகிரி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. பம்பை முருகன் அவர்களுக்கு சால்வை அணி. ஹரிக்குமார் அவர்கள் இந்த திருத்தலத்திற்கு 501 பாரத பிரசைக்கு 501 வழங்கியுள்ளார்கள். அப்படி திரை இசையிலே நடிகராக என்னையா நானும் ஹீரோ தான். அப்படி எங்கெல்லாம் பார்த்தா பிடிக்குமோ பிடிக்காதோ, பார்க்க பார்க்க நல்லாவே பிடிக்கும் என்பதாக திரை இசையிலே நடித்த மக்கள் ஆதரவை பெற்ற அன்பு நெஞ்சம் நடிகர் ஹரிக்குமார் அண்ணன் அவர்கள் அம்பாளுடைய பாதகாணிக்கையாக 501 ரூபாயும் அடியன்களுக்காக 501 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அவருடைய எண்ணம் மென்மேலும் வளர்ந்த எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி நானும் ஹீரோவா வளம் வருகிறேன், உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய நடிப்பு திறன் இருக்கும் என்பதாக அவருடைய அந்த தன்னம்பிக்கையை பாராட்டுகின்ற வகையிலே ஐயா நகரமன்ற தலைவர் ஜெயவேல் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவத்தை தருகிறார்கள். நன்றி. இப்பொழுது கோவில் சார்பாக நகரமன்ற உறுப்பினர் ஜெயவேல் அவர்களுக்கும் நடிகர் ஹரிக்குமார் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. ஆலய நிர்வாகத்தின் சார்பிலே நம்முடைய ஜெயவேல் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நம்முடைய விழா தலைவர் ஐயா பொன்னாடையை போட்டி கௌரவத்தை தருகிறார். உங்கள் கரவழியோடு அடுத்த திரை இசை திரைப்பட நடிகர் ஐயா ஹரிக்குமார் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவத்தை தருகிறார். விழா குழுவின் சார்பிலே பிரசாதம் பிரசாதம் விழா குழு தலைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. செல்வரசு ஐயா அவர்கள் சார்பிலே பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நாடி வருகிறத இதிலிட்ட அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரராகுங்கள் என்று கேட்டுக்கொண்ட இன்னைக்கு முத நாள் தானே பாரதம் நடந்து 5-6 வருஷம் ஆனதுனால நாங்க காசு எடுத்துன்னு வரலாம் சாமி, நாளைக்கு எடுத்து வந்து போடுறோம் அப்படின்னு நீங்க யாருன்னா காசு எடுத்துன்னு வர மறந்துட்டு இருந்தா ஒரு கவலை இல்லை, பக்கத்துல பேசி சத்தம் போடாதீங்க, காதலகத்தை கைட்டி போட்டுருங்க, அப்புறமா ஞாபகம் இருந்தா பாத்துக்கலாம் என்பதாக இந்த அட்சய பாத்திரத்தில் இட்டு அம்பாளுடைய அருளுக்கு